இல்லை, நிச்சயமா நான் சாகல. இப்படி என் கண்ணுக்கு உன்னை தவிர வேற யாருமே தெரியலையே. எப்படி என் கண்ணுக்கு தெரியறாங்க? கையை காட்டுங்க. தேங்க்யூ. கையை காட்டுங்க. தேங்க்யூ. கையை காட்டுங்க. தேங்க்யூ. எங்களுடைய வந்திருக்க தல மாட்டேன், யாருடைய வரமாட்டேன். அப்படி சொல்லாதீங்க தல. எதுக்கு நடுங்குற? கையில இருக்கிற துப்பாக்கிய பார்த்தா இவன் என்ன செஞ்சாலும் ஆத்மாவா அழிஞ்சிட்டு இருக்கிற நம்மளை எதுவும் பண்ண முடியாது. நீ என்ன சொன்னாலும் நான் அதை நம்ப போறதில்லை. விட்டு இறங்கித்தான் போறேன். அது உன்னால முடியாது. இந்த வண்டி சேர வேண்டிய இடத்தை தவிர வேற எங்கேயும் நிக்காது. இல்ல, நீங்க எல்லாரும் சேர்த்து என்ன கூட புரிங்க. இங்க வந்திருக்கிற ஆத்மாக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியவ முதல்ல உன் கைய காட்டு. எதுக்கு காமிக்கணும்? நான் தான் சாகலையே. எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியமாக்க பாக்குறீங்க? நான் சாகல. என்ன பைத்தியமாக்க பாக்குறீங்க? நான் சாகல. நீங்களாவது இறந்துட்டோங்கிறத ஒத்துக்கிறீங்களா? தேங்க்யூ. உன் கைய கொஞ்சம் காட்டுறியா? இங்க வந்திருக்கிற ஆத்மாக்களை சோதிக்க வேண்டியது என் கடமை. உன் கையில போட்டிருக்கிற கையுறைய கட்டுறியா? நான் பரிசோதனை பண்ணணும். என்னால காமிக்க முடியாது. பாருங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன். இவன் கையில மட்டும் எப்படி? நிறைவேறாத ஆசையோட இவன் ஆத்மா சாந்தி அடையாம இன்னும் அலைஞ்சுகிட்டு இருக்கு. இதையெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து விளக்கமா உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்ல. இப்ப உனக்கு முழுசா புரிஞ்சிருக்கும். இந்த வண்டியில இருக்கிற எல்லாருமே இறந்து போன ஆத்மாக்கள் தான். மரணத்தை யாரால ஏத்துக்க முடியுமோ அவங்க பார்வைக்கு மட்டும்தான் அந்த ஆத்மாக்கள் தெரியும். இவ விரும்பினதுனாலதான் இவ உன் கண்ணுக்கு தெரியறா. நீ மரணம் அடைஞ்சேங்கிறத எப்ப ஏத்துக்கிறியோ அப்பதான் இந்த வண்டியில இருக்கிற அத்தனை ஆத்மாவும் உன் கண்ணுக்கு தெரியும். இவளை பணையமா வச்சுதான் ட்ரெயின்ல இருந்து இறங்க போறேன். இவளை காப்பாத்த முயற்சி பண்ணிக்க, மூளை செதறிடும். ஜாக்கிரத. ஒருத்தனாலதான் அவளை இப்ப காப்பாத்த முடியும். நீ காப்பாத்தலனா இங்க இருக்கிற அத்தனை ஆத்மாக்களுக்கும் ஆபத்து. நீ முட்டாள்தனமா செஞ்சுட்டு இருக்க, உன்னால இங்க இருந்து போக முடியாது. நான் சொல்றத கேளு. லூசு மாதிரி உழலாத. நான் போகத்தான் போறேன், உயிர் வாழத்தான் போறேன். அதையும் ஒன்ன வச்சுதான் செய்ய போறேன். மரியாதையா அவளை விட்டுரு. டோனி, இன்னும் காப்பாத்து. நீ என்ன செஞ்சாலும் இங்கிருந்து தப்பிக்க முடியாது. எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறியா? ரெண்டு பேரும் சந்தோஷமா செத்து போங்க. ஆ
வண்டியை நிறுத்து, இல்லன்னா சுட்டுடுவேன். நிறுத்தியா? என்னடா லுக்கு, கண்ண நோண்டிடுவேன். இருந்தா தானே நோண்டுவேன். விட்டுடாத, கைய விட்டுடாத. வாழும்போது அவன் செஞ்ச கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் தான் இந்த கடுமையான தண்டனை. இந்த நரகத்தை அடைஞ்சவங்களுக்கு மறுபிறவிங்கிறதே கிடையாது. எனக்கு குழப்பமா இருக்கு. உண்மையிலேயே இறந்துட்டனா உயிரோட இருக்கணும். நீ இறந்தது உண்மை. நீ மட்டும் இல்ல, நிறைவேறாத ஆசையினாலதான் ஹேனாவோ அலைஞ்சுகிட்டு இருக்கிறா. நீங்க சொல்றத பார்த்தா விதி முடிஞ்சு நாங்க ரெண்டு பேருமே சாகல, அப்படிதானே? நரகத்தோட வாசல் நெருங்குது, அதுக்குள்ள போயிட்டா உங்க ஆத்மா திரும்பி வராது. நீங்க இறந்துட்டீங்கிறத இப்பவாவது ஒத்துக்குங்க. இதுக்கு மேலையும் பிடிவாதம் பிடிக்காதீங்க. நீங்க மரணம் அடைஞ்சேங்கிறத ஒத்துக்கிற வரைக்கும் உங்களால நரகத்தோட வாசல நெருங்க முடியாது. நேரத்தை வீணடிக்காதீங்க, நான் சொல்றத கேளுங்க. வழியே இல்ல டோனி, அந்த ஆண்டவனை வேண்டிக்கோ. நீங்க பிரிஞ்சு வந்த உங்க உடலை நீங்களே போய் பாருங்க. இப்பவாவது நான் சொன்னதை நீ ஒத்துக்கிறியா? அப்புறம் எப்படி என் கைரேகை அழியாம இருக்கு? உன் உடல் அழிக்கப்பட்ட அடுத்த நிமிஷமே உன் கையில உள்ள ரேகை அழிஞ்சிடும்.
என்னப்பா உன் குழப்பத்தில இருந்து இன்னும் தெளிவடையில போல இருக்கு. ட்ரெயின்ல தான் உன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆத்மாக்களின் கவனத்திற்கு, நிறைவேறாத ஆசையுடன் அலையும் ஆன்மாக்களை ஏற்றிச் செல்லும் நரகாபுரி எக்ஸ்பிரஸ் தடம் எண் 1 இன்னும் சற்று நேரத்தில் புறப்படும். நன்றி. ஆத்மாக்களோட பயணம் செய்ய வேண்டியதுதான்.